பாய்த்துக்கு ரொம்ப நன்றி. இதை இலவசமா வாங்க மாட்டோம். பாய்த்திருக்கீங்க,
பெரியவர்களை தரிசனம் பாவி விமோச்சனம் சொல்லியிருக்காங்க. கட்டதனால் ஆய பைனன்கொள் வாழறிவா நஷா தொழாரியனில் என்பது வள்ளுவருடைய வாக்கு. ஒரு எவ்வளவு படிச்சிருந்தாலும் பெரியவங்களை மதிக்க கத்துக்கலன்னு வைங்களேன், கல்விக்கே மதிப்பு இல்லாம போயிடுமா. இப்ப பெரியவங்களை முதல்ல மதிக்க கத்துக்கணும் பாருங்க. அப்ப மரியாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில உங்களை ரொம்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கேன். நீங்க சொன்னது மாதிரி தனியான ஒருவர் இருக்காருன்னு வைங்க, தனியா உட்காந்து ஒரு இடத்துல பாட்டு பாடினா கூட தப்பா தெரியாது. தனியா ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு நேரம் போகலன்னு பேசினா என்ன ஆகும், பைத்திய மாதிரி தனியா பேசிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு வந்துடும் இல்லையா. அப்ப அந்த மாதிரிதான் பேச்சு. இந்த வகையில நல்ல வாழ்த்து, அதுவும் சக்தி. அம்பாலை வணிகனால் அதீரவரம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய கருணையே வடிவான அம்பாலை முன்னிறுத்தி வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. ரெப்பி உங்களை சந்திச்சா நான் சண்டை போட மாட்டேன். மத்தவங்களை சந்திச்சா அப்படி சண்டை பொதுவா நான் சண்டை போட மாட்டேன். சுவாமி, இந்த உலகத்திலேயே ரெண்டு பேர்கிட்ட மட்டும் நம்ம பேசி ஜெயிக்கணும்ன்றது கொஞ்சம் சிரமம். ஒண்ணு நல்லா படிச்சா அறிவாளி, இன்னொன்னு படிக்காத முட்டாள். படிச்சா முட்டாள் நிறைய இருக்காங்க, அதுதான் விஷயம். அறிவாளி கிட்ட பேசணும்னா நம்ம பேசுறதுக்கெல்லாம் எதிர்மறையா வாதம் தெரிவிச்சு நம்மளுடைய பேச்ச கொஞ்சம் குறைவா அப்படி காமிச்சிருவாரு. இதே படிக்காத முட்டாள பேசணும்னு வைங்களேன், உண்மையை சொன்ன கோபம் தானே வரும் யாருக்குமே. அது மாதிரி பேசும் பொழுது அவருடைய அறியாமையை அவருக்கு உணர்த்திக்கிட்டே வருவோமா, அதாவது அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் தான் அவர் ஒன்று பேசுவார், நம்ம ஒன்று பேசுவோம். என்னதான் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது பாருங்க. அதனால பேச வேண்டிய சூழ்நிலை வரும், அப்ப தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்ப மிகப்பெரிய அறிவாளிகிட்டையும் பேச முடியாது, ஒண்ணுமே படிக்காத முட்டாள்கிட்டையும் பேச முடியாது. ஆனா மிகப்பெரிய நம்ம எப்பேற்பட்ட திறமைசாலிங்கிறது நம்ம சந்திக்கிறோம்ல எதிரி, அவரை வச்சுதான் இருக்கு. நம்முடைய எதிரி மிகப்பெரிய பலசாலிய அறிவுல இருந்து அவர்கிட்ட தோத்தா கூட அதனால தப்பு கிடையாது. அப்ப நம்ம திறமைசாலின்றது எதுல இருக்கு, நம்ம எதிர்த்து நிக்கிறோம் அறிவாளி கிட்ட இருக்கு. சும்மா சாதாரண யாரையும் ஒருத்தர ஜெயிச்சுட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னு மாத்தடிக்கிறது பெரிய விஷயமா. நம்ம எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய எதிரியா இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கணும். அவர்கிட்ட தோத்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த வகையில வாங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறேன். அதை விட நாடவரை நேரடியாக வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயமாக கருதுறேன். விவரம் கேட்கறதா சொல்லியிருக்கீங்க. பேசிக்கிட்டு இருக்கேன், பேசி முடிவுக்கு வராம நீங்க பாட்டு பண்ணீங்க. பெரியவர் வந்து
உன்னதுல ஒரு விஷயத்தை கேக்குறேன்னு முதல்ல நீங்க கேளுங்க ஜாமீன் சொல்லிருக்கோம். அதான் சரியான அறிவாளியோடு பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்துல சர்ச்சை வந்துருக்கு சண்டை வரும். ஆனா ஒரு சில விஷயங்கள் பேசும்போது நல்ல விஷயம் பேசிக்கிட்டே இருந்த சண்டை வரும். அதனால அவளை சண்டை வர மாட்டேன். எப்பொழுதுமே ஒரு சில நல்ல கருத்துக்கள் நீங்களும் பேசுவீங்க நானும் பேசுவேன். அப்படித்தான் மறுப்பு சொன்னேன். மறுப்பு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வாட்டுக்கு பாட்டு பாட்டீங்க. என்ன இருக்கு நான் கேட்டது மட்டும் என்ன என்ன கேட்டீங்க? விவரம் கேட்கறேன் நீங்க பேசி விவரம் கேட்கறேன் பேசுறேன் கேட்டா கிணறு பாருங்க. ஒரு பெரிய கிணறு, ஒரு பெரிய கிணறுல உள்ள நீரை எடுத்து ஏழா இருந்தாலும் சரி பத்தா இருந்தாலும் சரி சிறு கிணறுகள் எத்தனை வேணாலும் நிறைத்தாச்சு. முதல்ல நிறைத்த பிறகு மறுபடியும் அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து கிணறுகளிலும் உள்ள நீரை எடுத்தா அந்த பெரிய கிணறு நிறையணுமா இல்லையா? ஆனா நிறையணும். பெற்ற தாய் இருக்கிறாளே, இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளை வந்தாலும் அத்தனை பிள்ளைக்கும் பாரபட்சம் இல்லாமல் அன்பை ஊட்டி அப்படித்தான் வளர்ப்பான. அந்த பிள்ளைகளுக்கிடையே பாரபட்சம் பார்க்க மாட்டான். தன் பெற்ற பிள்ளையே இந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற பாரபட்சமே இருக்கலாம். அப்படிப்பட்டதுதான் ஒரு தாய் கொடுக்கின்ற பால், தாய் பால் இருக்கிறது அதை இலவசமா வாங்க மாட்டோம்னு சொல்லி அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? திம்புது ஆமா நன்றிங்கிற வார்த்தை தானே இலவசமா கொடுத்துடலாம். இலவசமா பாருங்க நீங்களுமே நீங்க சொன்ன வார்த்தைக்கு வேண்டிய கொஞ்சம் மண்டகணமாவோ திமுறாவோ இல்ல நான் பெரிய ஆளுன்ற மாதிரியோ ஏதாவது ஒரு இடத்துல பேச்சு இருந்திருக்கா? நான் கேட்டது என்ன,
சாமி நான் பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஏன் பாடுறீங்க, நான் பேசியே முடிவுக்கு வரலன்னு. ஆனா நீங்க என்னன்னா, நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதைத்தான் கேட்கணும், நான் சொல்றத கிட்டதான் யாரா இருந்தாலும் நிக்கணும், நீங்க தான் இப்ப பேச ஆரம்பிச்சீங்க. காலில் நடந்தோம்னா ரொம்ப தூரம் நடக்கலாம், தலையில நடந்தோம்னு நீங்களேன் நல்லாவா இருக்கும் பாக்குறதுக்கு, நடக்கத்தான் முடியுமா சொல்லுங்க. வெற்றி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எங்க இடம் கொடுக்க கூடாதா, தலையில இடம் கொடுக்க கூடாதா. தோல்வி வந்துச்சு அப்படின்னா மனசுல இடம் கொடுக்க கூடாதா. ஏன்னு கேளுங்க, வெற்றியை தலையில தூக்கி வச்சோம்னா கொஞ்சம் கனமாயிரும், எது மண்டை, மண்டை கனமாயிருச்சுன்னா மண்டை கனமாயிரும். பாத்துக்கங்க அந்த வகையில பாங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தாய் ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறா, அன்பை கொடுக்குறா, அதெல்லாம் திருப்பி கொடுத்துட முடியுமா? இந்த உலகத்திலேயே அடைக்க முடியாத கடன் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா தாய் தகப்பனுக்கு பட்ட கடன் தான். தாய் தந்தைக்கு உண்மைதான், எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. ஆயிரம் முறை கங்கா ஸ்நானம் செய்த புண்ணியம், பத்தாயிரம் முறை ராமேஸ்வரத்துல சேது சமுத்திரத்துல குளித்த புண்ணியம், ஒரே ஒரு முறை தாய் தகப்பனார் காலில் இருந்தா கிடைக்குமா? இப்ப ஆயிரம் முறை கங்கா ஸ்நானம் பண்ணமா இங்க இருக்கு. ஒரு தடவை கங்கைக்கு போயிட்டு வந்தாலே அம்பது செலவாகும், ஆயிரம் தடவை போயிட்டு வந்தா எம்பது செலவாகும், பத்து பைசா செலவிடாம வீட்டுல இருக்க தாய் தகப்பனாருடைய காலில் விழுந்து வணங்கினாலே புண்ணியம் கிடைக்குமா? அப்ப எந்த அளவுக்கு பெரியதுன்னு பாத்துக்கங்க தாய் தகப்பனாருடைய மதிப்பு அப்படின்னு. அப்ப அதுக்கு ஈடே கிடையாது, திருப்பி கொடுத்தவே முடியாது. ஏங்க, தாய்க்கு திருப்பி கொடுக்க முடியாததும் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் வணங்கி நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவது ஒண்ணா. பொதுவங்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா, எதையுமே நாங்க இலவசமா வாங்குவது தேவை இல்லையா, இலவசம்னாலே பிரச்சனை இருக்கு. எதையுமே இலவசமா, அப்ப அவர்கள் கொடுப்பதை இலவசமா வாங்க முடியாது, அவர்களுக்கு திரும்பி ஏதாவது கொடுத்து முடியுமா? அப்படித்தானே எங்க அப்பா சொல்றது, நீராம அந்த இடத்து காவலுக்கு வந்திருக்கீங்க இல்ல பாருங்களேன். நீங்க சொன்னதோட சொல்லுங்க, எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அரும்பரும் செய்கிறதை சீராளும் அந்த தாய் தாயகப்பனாருடைய முதுமையை தடுக்கக்கூடிய மருந்தா, அதான் ஏவா மக்கள் மூவா மருந்துனாங்க. எங்க அப்பா பேச்ச மீறாம நான் உங்களை மாதிரி நினைச்சேன், நீங்க உங்க அப்பா பேச்ச கேட்க மாட்டீங்க, அதனாலதான் சாபம் உங்களுக்கு. ஆனா நான் அப்படி இல்ல, அப்பா பேச்ச கேக்குறேன். தந்தையினுடைய பேச்சை கேட்காதனாலதான் உலக பொதுநல துண்டம் அப்படிங்கிற யாரு இல்லாததெல்லாம் சொல்லி இழுத்து விடுறது பொதுநல துண்டனா? பாருங்க, இல்ல அம்மா கல்யாணத்துக்காக காத்து கால் வைத்தால் கடகம், நான் கடந்தா நன்மையா? நன்மை தொழுகிற நன்மைன்னு ஒண்ணு கிடைக்கணுமா? நன்றின்றது சாதாரண நினைக்கிறீங்களா? வரணுமா? கடவுள் இருக்காருல்ல, அவரும் சம்பந்தம் இல்லாம பேசி எதுக்கு இந்த பிரச்சனை? நானா பேசி வந்தது எதுக்குன்னா, உங்க ரெண்டு நம்ம ரெண்டு வாக்கிய வர தகராறு கிடையாது. வந்தது நாலு விஷயத்த சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். நாடகம்னா நாடு கூட்டலாக நாட்டுல நடக்கும் நல்லது கிடையாது சொல்ல, அதுக்காக அதையே பேசிட்டு முடியாது. பாருங்க, நன்றி சொல்றது ஒண்ணும் தப்பு இல்ல, இந்த உலகத்திலேயே கடவுளாவே இருக்கட்டுமே. கடவுளை இந்த மதத்துல என்ன, நன்றி சொல்வது தவறல்ல, நன்றின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுவே அதுக்காக நல்லா படிச்சவரு திமுர் பண்றது நியாயம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பிடிச்ச குணம்னு ரெண்டு இருக்கு, ஒண்ணு பொறுமை, இன்னொன்னு சகிப்புத்தன்மை. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் யாருக்கிட்ட அதிகம் இருக்கோ அவங்களை வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா? கடவுளுக்கு பிடிக்காத குணம்னு ரெண்டு இருக்கு, ஒண்ணு நன்றி மறக்கிறது, இன்னொன்னு நம்பிக்கை துரோகம் பண்றது. இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களையும் நன்றி மறக்கிறவங்களையும் கடவுளே மன்னிக்க மாட்டாரா அப்படிங்கிற அப்படின்னு, அதுக்குதான் நன்றியை பத்தி பேசினேன். நன்றி கொன்றாரு உயிர் கொண்டாங்க உயிர்வில்லை, செய் நன்றி கொன்ற மாதிரி எதை எந்த அறச்செயலை மறந்தாலும் அதற்கு மன்னிப்பு உண்டு, செய் நன்றி மறந்தா மன்னிப்பே இல்லைங்க. அப்பேற்பட்ட மகத்துவமான நன்றியை சொல்லி வாங்கன்னு இவ்வளவு பணிவா கூப்பிடுங்க, வந்துகிட்டு சண்டை ஓடுவேன் மண்டலம் எவ்வளவு பேச்சு பேசி குடிங்க. நீங்க நாங்க பேசுறோம்
அது தெரியும் உங்களுக்கு. அப்படியா கேள்வி? ஜெயத்ரன் ஒருத்தர், ஜலந்தரன் ஒருத்தர். சரி, ஜலந்தராசுரன் அவருடைய மனைவியர்கள் எப்பொழுதுமே இறைவனையும் உணவு கூடியவர், மிகச்சிறந்த ஒரு இறைபக்தி கொண்டவர்கள். ஆனால் அப்படி இல்லை, எந்த இறைவனை இவர் அடங்குகிறாளோ அந்த இறைவனோடய போய் சண்டை எதிர்ப்பதமா நடந்துக்கிறதே வேலையா. கொண்டாட்டி இப்ப ரொம்ப பக்தியானவர், ஆனா புருஷன் அப்படி இல்லை. சரி, ஏன்னா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அவள் வேண்டிய வரங்கள் எவரை வேணாலும் மாட்டி வைக்கலாங்கிற திமுரு அவருக்கு இருந்துச்சு. மண்டகணம் அடிப்பதற்காக ஒரு கட்டளை செய்யலாம். ஒரு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஒரு பெண் மிகச்சிறந்த பக்தி, அவளை போய் ஏமாற்றுவது தவறுதானே? ஏமாற்றுறதா? ஒரு பெண்ணை பதிவிரதா தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவருடைய மனதே கடவுளுடைய அவதாரங்களும் கடவுள் ஒருவனை அழிப்பதற்காக எடுக்கக்கூடிய மகிமைகளும் மனுஷன் நடந்துகிறதும் ஒன்னாயிருமா? சொல்லுங்க. இன்னைக்கு மோகினியாக உருமாறி வந்தார், ஏன்னா ஐயப்பன் பிறக்கணும், பத்மாசுரன் அழியணும், பெண்ணாக உருமாறி வந்த பெண்ணு நம்பிதானே போனாரு, அது நம்பிக்கை தோணும் எடுத்து பேச முடியுமா? கதைகளை கூட அப்படிதாங்க பேசுறேன். கெட்டவனை அழிப்பதற்காக, ஒரு கெட்ட செயலை அழிப்பதற்காக உங்க தவறு செய்வது தப்பில்ல. சரி, பிச்சை எடுக்கிறது சரியா? பிச்சை எடுக்கிறதா அன்றாட செய்யக்கூடிய கடமைகளை செய்யும் படிக்கிறதற்காக பிச்சை எடுக்கிறது தப்புல, படிப்பதற்காக ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக பொதுவான குணத்தை சொல்லிட்டு இருக்கேன். தப்பு, நன்றி மறந்து உங்களுக்கே இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி கடவுளே பண்றாரு, அது நியாயம். நான் சும்மா சாதாரணமா விவரமா வருமானு கேட்டதுக்கு நீ அவ்வளவு பேசுறீங்களா? கொஞ்சம் இதே நீளம்னா எப்படி? சரிங்க, நானா காவலி பண்ணும். என்ன காவல்? காவல் துணை காவல். துணை யாருக்கு? முருகப்பெருமானு காவல். அவருக்கு சொன்னாலதான் வந்து பிடிக்கும். அவர் முருகன் என் இறைவன், தமிழ் தெய்வமாச்சே, தமிழ் கடவுள். சுக்குக்கு மிஞ்சிய மறந்து முடியாது, கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் முடியாது. கந்த கடவுளையே, கந்த கடவுளையே உனக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும் கந்த கடவுள முருகனை. முருகன் என்ன பகல் கணவன் அவங்களுக்கு? ஏன் கேட்கிறேன், முருகனை கட்டி வைக்கிறன்றது நடக்கிற காரியமா என்ன? பகல் கணவரைக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கான், வல்லவனுக்கு வழுக்கு பாருங்க. ஒரு விஷயம் பாருங்க, தன்னம்பிக்கைக்கு மிஞ்சியது எதுவும் உண்டா? முயற்சி தருணியாக்கும், முயற்சி விட்டு விடும். முயலாமை தோட்டு தான் போகும், முயலாமை முயற்சி பண்ணா ஒரு காரியம் முடியும். ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சிடறோம், பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுல ஒரு தவளை தூக்கி போட்டுறோம் வச்சுக்கோங்களேன். தவளை என்ன பண்ணும் அப்படின்னா, பாத்திரம் சூடாக சூடாக தண்ணியும் சூடாகிட்டே வரும்.
தண்ணி சூடா சூடா என்ன ஒண்ணும் தவளை முதல்ல தண்ணி சூடாது நமக்கு ஆபத்து வர போதுன்றத தெரிஞ்சு வெளியில குடிக்கவே குடிக்காது. அந்த தண்ணி சூடாகிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடம்புடைய சூழ்நிலையை மாத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி மாதிரி இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த நேரத்துல தவளை வெளியேற பார்க்கும். ஆனா வெளியேற முடியாது, ஏன்னா சக்தி இல்ல அது உடம்புல. அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடல்நிலையை மாற்றிக்கிடுச்சு. இப்ப யார் மேல குற்றம் சொல்ல முடியும்? இல்ல எனக்கு Thank you.
பெரிய ஆளுனா என்ன இருக்கும் வேற விட கண்ட கடவுளே வேண்டாம் இந்த சூரிய அஸ்தமனம் அவருக்கு உனக்கு மாறுக்கா திருமணம் செய்து இது சத்தியம் சத்தியம் போய் சத்தியம் போங்க ஜலோ ஜலோ பண்றங்க போய் மீனாட்சி சுந்தரம் குடும்பத்தார்கள் சார்பாக இங்கே வழியாக நடந்து கொண்டிருக்கும் எம்எஸ்கே கலைமுருகன் அவர்களுக்கும் நமக்கும் ரூபாய் 100 அன்பை வழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள். கலைமகன் பேர சொல்லுங்க புண்ணியம் கிடைக்கணும் போங்க பேரை சொல்ல எவன் பேரையும் சொல்ல மாட்டேன் சரியா எவன் பேரையும் சொல்ல மாட்டேன் நடந்துக்கிறோம் நல்ல பேச்சாளருக்கு அழகே முதல்ல ஒழுக்கம் அந்த வகையிலே நூலை பரிசாக வழங்கி அன்பளிப்பு வாரி வழங்கி அன்புலத்திற்கு மனமார்ந்த நன்றி பேர் சொல்லாத ஒருவர் 101 அன்பளிப்பாக வழங்கி இருக்காரு அவன் அன்பளிப்பு கொடுத்தவங்க அடுத்து வரும்போது இப்ப முருகன் காத்துட்டு இருக்காரு அதனால